வணக்கம், நான் அசோக் சூர்யா. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. லத்தி படத்தோட விமர்சனம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். டைரக்டர் பை ஏ வினோத் குமார், மியூசிக் யுவன் சங்கர் ராஜா, டிஓபி பாலசுப்ரமணியன் அண்ட் பாஸ்கர். இதுல நடிச்சிருக்கிறது விஷால், சுனைனா, பிரபு, ரமணா, தலைவாசல் விஜய், முனிஷ்காந்த் மற்றும் பலர் இதுல நடிச்சிருக்காங்க. லத்தி ஒரு போலீஸ் ட்ரெஸ்ல இந்த மாதிரி டீசர் ட்ரெய்லர் ப்ரொமோஷனல் அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஒரு கான்ஸ்டபிள், சஸ்பெண்ட் ஆகி வேலை இல்லாமல் இருப்பார். அவங்க அங்கேயே போய் கெஞ்சி கெஞ்சி எப்படியாவது திரும்ப ஜாயின் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிற ஒரு படம். கிட்டத்தட்ட ஒரு 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 நார்மல் ஸ்டார்ட் ஒரு படத்துக்கு, ஒரு போலீஸ் படத்துக்கு, அதுவும் நார்மலாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய கதை. ஒரு சர்டன் டைமில் அவருக்கு வேலை திரும்ப கிடைக்கிது. ஒரு வேலை அதில் பண்ணுவார். அதில் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக வந்து படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமாக மாறி அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான். ரெய்ட் ரிடெம்ஷன் படம் எல்லாருமே பார்த்துருப்போம். அதுலேயும் வந்து ஒரு பில்டிங்குள்ளே போவாங்க. அந்த பில்டிங்குள்ளே தான் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷன் நடக்கும். இதுவும் அந்த மாதிரி தான். இதில் வந்து இவரே வந்து ஒரு மாதிரி பிளான் பண்ணி அந்த பில்டிங்குள்ளே போவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சர்வைவல், அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் சர்வை ஆகி யார் வராங்க, என்ன நடக்குது, வில்லனுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது தான். வில்லன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ராங்காக ரமணா வந்து வில்லனாக இருக்காங்க. ஸோ இவங்களோட கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லனோட கேரக்டரைசேஷன் அதை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பீட்டர் ஹெயின் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. நம்ம வந்து சலிக்காத அளவுக்கு திரும்ப 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 அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓவராலாக ஒரு ஓவர்வியூ குயிக்காக லத்தி படத்தை பற்றி சொல்லணும்னா இதுதான். ஓகே, இந்த படம் எங்கே டிக் வாங்கும், எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துக்கலாம். டிக் வாங்கக்கூடிய இடம் அழகாக வந்து விஷால் அவர்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த ஆக்ஷன் அவர் பண்ணியிருக்கிறது, அவர் நடிச்சிருக்கிறது, அந்த யதார்த்தமாக ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வந்து இனிமேல் நான் லத்தியெல்லாம் அடிக்க மாட்டேன்ப்பான்னு சொல்கிறது, அதெல்லாமே வந்து ஒரு ஒரு சீசன் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அழுது நடிக்கிறதா இருக்கட்டும், குழந்தை எங்கன்னு தேடுற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து அவனிவனுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலன்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாமே டிக் வாங்குற இடமா இருக்குது. அண்ட் ரமணாஸ் கேரக்டரைசேஷன் அண்ட் ரமணாஸ் ஆக்டிங், ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன். கிட்டத்தட்ட ஏன் சொல்கிறேன்னா அது பின்னாடி டிக் வாங்காத இடத்துல பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான வில்லன், ரொம்ப அழகாக கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அதோட ஃபிசிக்காக இருக்கட்டும், லுக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த கேரக்டருக்கு வந்து வேல்யூ ஆட் ஆகிருக்கு. ஸோ அந்த இடங்களும் வந்து டிக் வாங்கும். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து ஸ்க்ரீன் பிளே. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தாலும் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் வந்து அந்த எட்ஜ் ஆஃப் த சீட் வந்து நம்மளை கண்டிப்பாக கொண்டு வருது. ஸோ இந்த இடங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து டிக் வாங்கும். எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு கேரக்டரைசேஷன். சுனேனாக்கு வந்து பெருசாக ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை ஒரே ஒரு இடத்துல அந்த குழந்தைக்கு வந்து ஒரு வேல்யூ ஷேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபைட் ஆர் ஃப்ளை அப்படி இல்லைனா வந்து பாசிட்டிவாக நம்ம இருக்கணும், இந்த மாதிரி ஒரு 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 மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸில் வராங்க. அதுக்கப்புறம் பெருசாக வந்து ஒரே ஒரு தடவை திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்கன்னு விசாரிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி சுனேனாக்கு பெருசாக அந்த சாங் ஏதாவது வேல்யூ ஆட் ஆகுதா, மற்ற ஏதாவது படத்துக்கு வந்து அவங்க ஒரு அடிஷ்னல் அந்த ஸ்ட்ராங் விமன் கேரக்டர் அப்படின்னு பார்த்தா அது இல்லை, அது ஒரு பெரிய வருத்தம் அது ஒரு பக்கம். அண்ட் ரமணா அவர் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக வந்து இந்த மாதிரி கேரக்டரைஸ் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி, அவரோட லுக்ஸாக இருக்கட்டும், அவரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணி அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி சிக்னேச்சராக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இல்லாதது ஒரு வருத்தம். விஷால் அவர்களுக்கு ஒரு இடத்துல அந்த லட்டி எடுத்து அப்படி சுத்தம் போது வந்து ஒரு ஒரு சிக்னேச்சர் இருக்குது, அது கூட பெருசாக அந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியது. ஓகே, அதை வந்து என்ன தேவையோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் இந்த பக்கம் வில்லனுக்கு ஒரு சிக்னேச்சராக வந்து ஒரு மியூசிக் கொடுக்கறதுக்கு நிறைய இடங்கள் இருந்தது. பட் அந்த இடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமாக ஒரு நார்மலாக வந்து ஒரு சாதாரணமாக வில்லனுக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு சாதாரண வில்லன் கிடையாது படத்தில், ரொம்ப ஒரு ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு, அந்த கேரக்டரைசேஷனும் அப்படி தான். ஸோ அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்திருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இடங்களில் வந்து டிக் வாங்காது. அண்ட் சென்ட்ரிக்காக வந்து ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க, முக்கியமாக பிரபு அவர்களோட காஸ்டிங். ரோல் வந்து ரொம்ப கிராண்டாக எக்ஸ்ட்ராடனரியானலாம் தெரியல. அந்த அந்த கேரக்டரே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப டவுன் ஆகிடுது டாக்டர் முன்னாடி. ஸோ அந்த ஆர்க் அதுக்கப்புறம் திரும்ப அப் வரும்போது வந்து நான் ஒரு ஆளை திருப்பி ஆளை வச்சு அடிச்சிட்டேன், அதை ரெக்கார்ட் பண்ணி நெட்டில் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத வந்து அவரோட ஹீரோயிசமாக காமிக்குதா என்ன அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. மற்றபடி வந்து இந்த இன்ட்ரெஸ்டிங் என்கேஜிங் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்டு இந்த ஸ்டண்ட்டு இதெல்லாம் வந்து நல்லா இருந்தாலும் என்னங்க, கத்தி குத்து வாங்குறாரு, திரும்ப இருந்து அடிக்கிறாரு, கீழே விழுறாரு, திரும்ப இருந்து அடிக்கிறாரு, அடிப்படுது, ரத்தம் வருது, எல்லாமே ஆகுது. அந்த குழந்தை கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் நுரெல்லாம் தள்ளிவிடும், திரும்பி பார்த்தா இருந்து இதாகிடும். அதுக்கு ஓகே, அந்த ஒரு மெசேஜ் கனெக்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம அந்த ஹை போகும்போது, ஒரு அந்த ஒரு டென்ஸ் மூமெண்ட் போகும்போது குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது திரும்ப அது வந்து ரொம்ப எதார்த்தமாக நார்மலாக ஒரு ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஒரு ட்ராமா எதுவும் இல்லை. அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு விஷயம், அவர் ஸ்டேஷன்லேருந்து வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணுற விஷயம் ரொம்ப நல்லா இருந்தாலுமே கூட ப்ராக்டிக்கலாக பிலீவபுளாக இது பாசிபிளாக அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. ஓவராலாக வந்து இந்த லாஜிக்கல் விஷயங்கள் ப்ளஸ் அவர் ஃபைட்டு சிங்கிள் மேனாக இவ்வளோ பேர் அடிக்கிறது அப்படிங்கிறது இன்னமும் ஒர்க் அவுட் ஆகாமல் பார்க்க நல்லா இருந்தது. பட் அது எவ்வளோ தூரம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்தாலும் அது பிலீவபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இந்த இடங்கள்லாம் கண்டிப்பாக டிக் வாங்காது. மற்றபடி ஜாலியாக ஒரு ஆக்ஷன் படம்,
வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த லத்தி படம் நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். மீண்டும் இதே போல் நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.